நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது. ஆண்டவருக்குள் பிரியமான சகோதரே சகோதரிகளே, அல்லேலூயா தூயகத்தில் இறைவனை போற்றுங்கள், வலிமை மிகு விண்விரிவில் அவரை போற்றுங்கள் என்று நாம் திருப்பாடல் 150 இறைவார்த்தை 1 வாசிக்கின்றோம். பிரியமான பிள்ளைகளே, கடவுளால் அவருடைய உருவிலும் சாயலும் படைக்கப்பட்ட நாம எந்நேரமும் அவரை போற்றி புகழ நாம் வந்து அழைக்கப்பட்டிருக்கிறோம். நம் ஒவ்வொருவருக்கும் சுமத்தப்பட்டு இருக்கக்கூடிய உன்னதமான ஒரு பொறுப்பாக கடமையாக இருக்கிறது. ஆகவே இதோ இந்த நாளில் அப்பத்தின் வடிவில் நம் முன்பாக எழுந்திருக்கக்கூடிய நற்கருணை ஆண்டவரை இது அல்லேலூயா கீதம் பாடி நாம் ஆர்ப்பரித்து ஆராதித்து வணங்குவோம். அல்லேலூயா தேவனுக்கு, அல்லேலூயா ராஜனுக்கு, அல்லேலூயா தேவனுக்கு, அல்லேலூயா ராஜனுக்கு, தேவாதி தேவன் ராஜாதி ராஜன் என்றென்றும் நடத்திடுவார். தேவாதி தேவன் ராஜாதி ராஜன் என்றென்றும் நடத்திடுவார். ஆராதனை 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 அல்லேலூயா அல்லேலூயா ஆராதனை உமக்கே. அல்லேலூயா அல்லேலூயா ஆராதனை உமக்கே. துணையாளரே துணையாளரே, துன்பத்தில் தாங்கும் மனவாளரே, துணையாளரே துணையாளரே, துன்பத்தில் தாங்கும் மனவாளரே, கண்ணீரை நீக்கி காயங்களாற்றி கனிவோடு நடத்திடுவார். கண்ணீரை நீக்கி காயங்களாற்றி கனிவோடு நடத்திடுவார். ஆராதனை 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 ஆ
அல்லேலூயா அல்லேலூயா ஆராதனை உமக்கே அல்லேலூயா அல்லேலூயா ஆராதனை உமக்கே ஆராதனை உமக்கே ஆராதனை உமக்கே. ஆண்டவர் இயேசுவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, பிரியமானவர்களே, நாம் திருத்தூர் பணிகள் புத்தகம் அதிகாரம் 9 ஒரு அழகான நிகழ்வு, அந்த சவுல் வந்து பவுலாக மாறக்கூடிய அந்த நிகழ்வு நம்ம பல முறை நாம் வந்து இதை வந்து கேட்டிருக்கிறோம். பவுலுடைய மனமாற்றத்தை குறித்து நம்ம வந்து நிறைய சிந்திச்சிருக்கிறோம். அதில் ஆண்டவர் வந்து என்ன அப்படின்னா ஒரு அழகான ஒரு கேள்வியை கேட்பார். அந்த கதை நிகழ்வு அந்த பின்னணி நமக்கு எல்லாத்துக்குமே தெரியும். தொடக்க காலம், அந்த தொடக்க காலத்தில் கிறிஸ்துவ அதிகமாக வந்து எண்ணிக்கையில் வந்து பெருகி கொண்டு இருக்கிறாங்க. அப்போ சவுல் வந்து மக்களை வந்து கொடுமைப்படுத்தணும், கிறிஸ்தவத்தை அழிக்க வேண்டும். அதற்காக என்ன செய்ய அப்படின்னா முனைப்போடு வந்து தீவிரமாக வந்து போய் கொண்டு இருக்கிறாரு. தமஸ்கு நோக்கி போகின்ற பொழுது கடவுளை அவர் வந்து தடுத்தாட்கொள்கிறார். அப்போ ஒரு கேள்வி கேட்குறாரு, சவுலே சவுலே நீ ஏன் என்னை துன்புறுத்துகிறாய் அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்குறாரு. இப்போது ஏசாண்டவர் அந்த சவுல்கிட்ட வந்துட்டு என்ன எப்படி கேள்வி கேட்டிருக்கேன் அப்படின்னா, நீ ஏப்பா கிறிஸ்தவ மக்களை நீ வந்து துன்புறுத்துற அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கணும். ஆனால் அங்கே எப்படி கேள்வி கேட்குறாங்க அப்படின்னா, சவுலே சவுலே நீ ஏன் என்னை துன்புறுத்துகிறாய். அப்போது இந்த கடவுள் உயிருள்ள தெய்வம் எங்கே இருக்கிறார் அப்படின்னா கிறிஸ்தவர்கள் நம்ம மத்தியில் இருக்கிறாரு. அப்போ கிறிஸ்தவர்கள்லாம் யார்? ஆண்டவர், உயிர் தாண்டவர் நமக்குள்ளாக இருக்கிறார். இப்போ கிறிஸ்து எங்கே இருக்கிறார் அப்படின்னா ஆலயங்களில், அது வழிபாட்டிற்காக கடவுளுடைய பிரசன்னம் அங்கே இருக்கிறது, மக்களுடைய வழிபாட்டிற்காக மக்களுடைய வாழ்வை மேம்படுத்துவதற்காக வந்து ஆலயங்களில் இருந்தாலும் உள்ளூர கடவுள் எங்கே இருக்கிறார் அப்படின்னா நம்முடைய இதயத்திற்குள்ளாய், நம்முடைய ஆன்மாவுக்குள்ளே வந்து இங்கிருந்து கடவுள் வந்து இருக்கிறாரு. அப்போது எங்கெல்லாம் கிறிஸ்தவர்கள் இயேசுவை ஏற்றுக்கொண்டு உண்மையாக ஒரு அற்பான விதத்தில் வந்து வாழ்க்கையை வாழ்கிறாங்களோ அவங்களுக்கு வந்து என்ன நடக்கும் அப்படின்னா, அவங்க வந்து அவர்கள் துன்புறுத்தப்படுகின்ற பொழுது அங்கு கடவுள் அவர்கள் சார்பாக நின்று வந்து கேள்வி கேட்கிறார். அவர்களுடைய தேவைகளை வந்து என்ன அவர்களுக்காக வந்து குரல் கொடுக்கிறார் என்பதை நம்ம வந்து பார்க்கிறோம். அப்போ கிறிஸ்து எங்கே இருக்கிறாரு? துன்பப்படக்கூடிய அந்த கிறிஸ்தவ மக்களிடத்தில் வந்து இருக்கிறாரு. அப்போது இங்கே என்ன நடக்குது அப்படின்னா, நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கிறோம் கிறிஸ்தவர்கள் வெறுமனே நல்லது செஞ்சால் போதும், கோயிலுக்கு போக வேண்டிய தேவையில்லை, நான் 4 நல்லது செய்கிறேன்ப்பா, நான் 10 சாப்பாடு வாங்கி கொடுக்குறேன்ப்பா, இதென்ன கோயில் போய் தான் செய்யணுமா, அப்படிலாம் தேவையில்லை நம்ம வந்து நினைக்கிறோம். ஆனால் அப்படி அல்ல, மாறாக நாம் வந்து கிறிஸ்துவை நமக்குள்ள வந்து அடையாளம் கண்டுகொள்ளணும் அப்படின்னா எனக்குள் இருக்கக்கூடிய அந்த ஆதாமை நான் வந்து அப்புறப்படுத்த வேண்டும். இதை தான் இன்றைய நாள் ஆண்டவனுக்கு வந்து எடுத்துரைக்கிறார். அப்போ சவுலே சவுலே நீ என்னை துன்புறுத்துகிறாய் அப்படின்னா, அங்கு கிறிஸ்தவர்கள் துன்புறுத்தப்படுகின்ற பொழுது சவுலே உன்னுடைய வாழ்க்கையில் உன்னுடைய இதயத்திற்குள்ள ஆதாம் என்கிற ஒரு மனிதன் இருக்கிறான், அந்த மனிதனை நீ அப்புறப்படுத்தின அப்படின்னா உனக்குள்ளாய் நீ என்னை காண்பாய் என்று என்ன செய்கிறார் அப்படின்னா ஆண்டவர் அங்கு வந்து வெளிப்படுத்துகிறார். பிரியமானவர்களே, இந்த தவ காலத்தில் நீங்களும் நானும் என்ன செஞ்சிட்ருக்குறோம் அப்படின்னா கடவுளை காண்பதற்காக ஆண்டவரே உம்மை நாங்கள் முகமுகமாய் பார்க்க வேண்டும், உண்மை நாங்கள் ஒவ்வொரு நாளும் அனுபவிக்க வேண்டும், நாங்கள் வந்து என்ன செய்யணும் அப்படின்னா நம்முடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக நாம் வந்து முனைப்போடு அந்த ஜபம், தவம், தர்மம் இந்த காரியங்கள் வந்து ஈடுபட்டு கொண்டிருக்கிறோம். இந்த 3 காரியங்களும் புண்ணியங்களும் நம்ம எதற்கு அழைத்து செல்ல வேண்டும் அப்படின்னா நமக்குள் இருக்கக்கூடிய ஆதாமை. பழைய ஏற்பாட்டில், முதல் ஏற்பாட்டில் தொடக்கநூலில் வாசிக்கிறோம் ஆதாம் எப்படி கடவுளுக்குள்ளாக இருந்தார் என்பதையும், அப்புறம் எப்படி சாத்தானால் சோதிக்கப்பட்டு வந்து கடவுளுக்கு ஒரு உகந்த வாழ்க்கை வாழாமல் புறம்பான வாழ்க்கை வாழ்ந்தார் என்பதையும், அவர் வழியாக சாபம் எப்படி மனித இனத்திற்கு வந்தது என்பதையும் நாம் வந்து அறிவோம். அப்போது நாம் என்ன செய்யணும் அப்படின்னா எனக்குள் இருக்கக்கூடிய அல்லது உங்களுக்குள் இருக்கக்கூடிய ஆண்டவரை, உயிர்த்த ஆண்டவரை நாம் வந்து அடையாளம் கண்டுகொள்ளணும் அப்படின்னா நமக்குள் இருக்கக்கூடிய அந்த பழைய ஆதாமை நாம் வந்து களைந்து விட வேண்டும். பழைய ஆதாமை களைந்து விடணும் அப்படின்னா செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று, ஆண்டவருடைய பிரசன்னத்தில் நாம் வந்து அமர வேண்டும், அவருடைய வார்த்தைக்கு நாம் வந்து செவிமடுக்க வேண்டும். எப்படி அங்கு சவுல் அங்கு 3 அங்கு தேசு வந்து தடுத்தாட்கொள்கிறார், அதற்கப்புறம் என்ன செய்கிறார் அப்படின்னா அந்த பழைய ஆதாமை களைவதற்கு வந்து 3 வந்து உண்ணா நோன்பிருக்கிறார்.
நான் நோன்பிருந்து என்ன செய்கிறார் அப்படின்னா, தனக்குள் இருக்கக்கூடிய பழைய ஆதாமை வந்து களைகிறார், புதிய ஆதாமை வந்து அவர் வந்து அணிந்து கொள்கிறார். ஆக இந்த தவ காலத்தில் ஆண்டவரே, பவுலை போல நாங்களும் எங்களுக்குள் இருக்கக்கூடிய பழைய ஆதாமை களைந்துவிட்டு உம்முடைய உம்மை நாங்கள் அணிந்து கொள்ள, நாங்கள் இந்த பின்பற்றக்கூடிய இந்த தவ காரியங்களை முறையாக பின்பற்ற எங்களுக்கு தேவையான வழிகாட்டுதலை தாரும் என்று சொல்லி நம்மையே நாம் ஒப்பு கொடுத்து இந்த பாடல் வாயிலாக ஜெபிப்போம். தானப்பா எனக்கு எல்லாமே நீங்க தானப்பா, எனக்கு எல்லாமே நீங்க தானப்பா, நீங்க 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 தானப்பா, எனக்கு எல்லாமே நீங்க தானப்பா, எனக்கு எல்லாமே நீங்க தானப்பா. ஆமாண்டவரே, இந்த பவுல் உம்மால் தடுத்து ஆட்கொள்வதற்கு முன்பதாக இந்த உலகத்தை ஆதாயமாக்கி கொண்டிருந்தார், தன்னுடைய பெருமைகளை ஆதாயமாக்கி கொண்டிருந்தார். அன்பு தெய்வமே, பழைய ஆதாமுக்குரிய இயல்புகளை உம்மை சந்தித்த பிறகு அவர் தூக்கி எறிந்து விட்டார். அதே போல இதோ இந்த நாளில் இந்த தவ காலத்தில் பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய நாங்கள் ஒவ்வொருவரும் எங்களுக்குள் இருக்கக்கூடிய பழைய ஆதாமை களைந்துவிட்டு உம்மை நாங்கள் உடுத்தி கொள்ள எங்களுக்கு தேவையான ஆவியானுடைய அபிஷேகத்தை தாரும் என்று சொல்லி நம்மையே நாம் ஒப்புக் கொடுத்து ஜெபிப்போம். இந்த பாவியை மீட்டது நீங்க தானப்பா, என்ன பரலோகம் சேர்ப்பது நீங்க தானப்பா, இந்த பாவியை மீட்டது நீங்க தானப்பா, என்ன பரலோகம் சேர்ப்பது நீங்க தானப்பா, நீங்க 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 தானப்பா, எனக்கு எல்லாமே நீங்க தானப்பா, எனக்கு எல்லாமே நீங்க தானப்பா, நீங்க 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 தானப்பா, எனக்கு எல்லாமே நீங்க தானப்பா, எனக்கு எல்லாமே நீங்க தானப்பா. அன்பின் பரலோக பிதாவே, உம்மை ஆதாயமாக்கிக் கொள்ள மற்ற அனைத்தையும் நான் குப்பை என கருதுகிறேன் என்று சொன்ன பவுலுடைய ஆரை போல ஆண்டவரே, இந்த தவ காலத்தில் உம்மை நாங்கள் ஆதாயமாக்கிக் கொள்ள நீர் எங்களுக்குள்ளாய் இருக்கிறேன். ஆண்டவரே, எங்களோடு இருந்து எங்களை சந்தித்து வருகிறேன், எங்களுடைய தேவைகளை நிறைவேற்றி வருகிறேன் என்பதை நாங்கள் உணர்ந்து கொள்ள, ஆண்டவரே எங்களுக்குள் இருக்கக்கூடிய பழைய ஆதாமை நாங்கள் தூக்கி எறிய, பழைய இயல்புகளை நாங்கள் தூக்கி எறிய, ஆண்டவரே எங்களுக்கு தேவையான ஆவியானவருடைய வல்லமை நிறைவாய் கொடுத்தருளமடையாய் மன்றாடுகின்ற ஆண்டவரே, எங்களை நீரே கரமெடுத்து பொறுப்படுத்திக் கொள்ளும்படியாய் பவுலுடையாரை போல உம்மை நாங்கள் அணிகலன்களாக உடுத்திக் கொள்ள வேண்டிய அந்த நல் மனதினை, பக்குவத்தினை, அந்த ஆற்றலை எங்கள் ஒவ்வொருவருக்கும் நிறைவாய் தருவீராக. இவற்றையெல்லாம் எங்கள் ஆண்டவர் மீட்பெருமான இயேசுவின் நாமத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். எங்கள் ஜெபம் கேளும் நல்ல தகப்பனே, ஆமென். மாண்புயர்வரும் அடையாளத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம், பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்த முடிவோ பெருக, புதிய நியம முறைகள் வருக, புலன்களாலே மனித இதனை அறிய இயலா, குறையை நீக்க நம்பிக்கையின் உதவி பெறுக, தம்
தெய்யவர்க்கும் மகன் இவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியார்க்கும் மீட்பின் பெருமை மாட்சிமையோடு வலிமை வாழ்த்த யாவுமாக இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவி ஆனவர்க்கும் அளவில்லாத சம புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. வாணி நின்று அவர்களுக்கு அப்பம் அளித்தீரே. இனிமையெல்லாம் தன்னகத்தை கொண்ட அப்பம் இதுவே. மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அருள் அடையாளத்திலே உம்முடைய பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்று உம் திருவுடல் திருரத்தம் ஆகியவற்றின் தூய மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பயனை இடைவிடாது துய்த்துணர்ந்து மகிழ அருள்வீராக. தந்தையாக இறைவனோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகின்றோம்.